ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் இன்வெஸ்பர்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காக்டெயில், அதாவது பாட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரீடிங் பாக்ஸாக இருக்கட்டும், அதோட நெக்ஸ்ட் மெட்டீரியல் இதை தான் பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்னன்றதை நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காக்டெயிலோட நெஸ்டிங் மெட்டீரியல் பார்த்துடலாம். இப்போ பாட்டு பாட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ன போடலான்னா, மர சீவல் இருக்குது பார்த்தீங்களா, அது போடலாம். அப்படி இல்லாட்டி மரத்தூள் போடலாம், ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மண் இருக்குது பார்த்தீங்களா, ஆற்று மண், ஆற்று மண்ணில் நல்லா ஜலிச்சுட்டு கல் இருக்கக்கூடாது பொடிசா, ஏன்னா கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல் பட்டு பாட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓட்ட விழுகிறதுக்கு. அதனால் நல்லா ஜலிச்சிருங்க. இது மூணு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக பாட்டுக்காக. இது எதுக்கு மெயினாக போடுறோன்னா, அந்த எக்கு வந்து இங்கிட்ட அங்கிட்ட நகலாமல் இருக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று சிக்கு வருது பார்த்தீங்களா, அந்த சிக்கு போடுற அந்த டஸ்ட்டு வந்து அது காலிலே உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே நம்ம உள்ள நெஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து அந்த மெட்டீரியல்லே லாக் ஆகிக்கிறோம், அந்த காலில் எதுவுமே சிக்குக்கு மாட்டாது, அதனால சிக்கு நல்லா க்ரோத்தாக இருக்கும், சிக்கு எந்த டேமேஜும் ஆகாது. அடுத்து வந்து ப்ரீடிங் பாக்ஸ். இதில் நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்னா, சேம் அதே தான், மரத்தூள் இல்லாட்டி மரசீவல் இது ரெண்டும் போடலாம். அப்புறம் இதில் மண்ணெல்லாம் போடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் பேப்பர் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி, அதாவது தூள் தூளாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு விடலாம். இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருக்குப்பாங்க, வைக்கோலை நல்லா கையில் நல்லா கசக்கி அது ஒரு மாதிரி தூள் மாதிரி வரும், இது மாதிரி இருக்கிறதையும் உள்ளே நீங்கள் போட்டு வச்சிடலாம். அப்புறம் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்க, வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 4-5 days நல்லா காய வச்சுருங்க, நல்லா காய வச்சுட்டு அதையும் உள்ளே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னம்னா பூச்சி ஏதாச்சும் வராமல் இருக்கிறதுக்காக உள்ளே இதை போட்டோம் அப்படின்னம்னா இந்த பெயின் இந்த மாதிரியெல்லாம் வராது. ஸோ வேப்பிலை காஞ்ச இலையை வந்து நீங்கள் நெஸ்டிங் மெட்டீரியலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க, அடிஷ்னலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன அப்படின்னா. இப்போ பாருங்கள், இது வந்து சாம்பல். இது என்ன அப்படின்னம்னா இலவம் பஞ்சு பட்டை இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த சாம்பல் தான் இது. இதை வந்து ரெண்டு சட்டியில் வந்து உங்கள் அள்ளுறாங்க பாருங்கள், இதை நல்லா போட்டுட்டு இதை எரிச்சிட்டு நல்லா சாம்பல் ஆயிடணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இது எதுக்காகனா, இதை வந்து நீங்கள் பேர்ட்ஸுக்கு உள்ளே அந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக வந்து கீழே வந்து நீங்கள் பரசி விட்டுட்டீங்க அப்படின்னம்னா, அதுக்காக ஃபுல்லாக போட சொல்ல மேலாப்பில், இதெல்லாமே மேலாப்பில் தான் போட்டிருக்கேன் மண்ணில் தெரியாத மாதிரி. இது வந்து கொஞ்சம் நாளாக நாளாக மண்ணுக்குள்ளே மிக்ஸ் ஆயிரும். இது எதுக்காகன்னா, கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் மேலே பரண்டும், அதே மாதிரி யானையும் சரி மாடு எல்லாமே. இது எதுக்கு பரவுதுன்னா, உடம்புல இருக்க பேனு இதெல்லாம் வந்து அதுவே வந்து போக்கிக்கிறதுக்காக அது பரலுது. அதே இதை வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னம்னா சேம் இதுவுமே அதே செய்யும் காக்டெயிலும். இது பண்ணுறதுனால வந்து அந்த இது வராது, பெயின் இதெல்லாம் வராது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதில் நிறையா வந்து சத்து இருக்குது, மண்ணுகளை வந்து நேச்சுரலாகவே பேர்ட்ஸ் சாப்பிடும். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட் பேர்டு தான் இது, அதனால் மண்ணெல்லாம் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது டெசர்ட் பேர்ட்னால அங்கே வந்து நேச்சுரலாகவே ஆஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாம்பிள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக அதையும் வந்து சாப்பிடும். ஸோ வந்து உங்களுக்கு ரெண்டு பர்பஸாக யூஸ் ஆகுது, ஒன்று சாப்பிடவும் செய்யும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது உடம்புல அந்த ரெக்கையில் இருக்க அந்த பெயின் இதெல்லாமே வந்து இது வராமல் இருக்கும், கூடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து போட்டு ஒரு 2 months ஒன்ஸ் நீங்கள் போட்டாலே போதும். ஏன்னா நான் மண் தரனால வந்து சொல்கிறேன், இதே நீங்கள் உங்கள் வழக்கேஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் உள்ளே வந்து ஒரு சட்டியில் வச்சுருங்க, ட்ரே மாதிரி செட் பண்ணி அதில் வச்சுருங்க, வச்சிங்க அப்படின்னம்னா அதுக்குள்ளே போய் அதை சாப்பிட்டுக்கிறோம், அதே மாதிரி பரண்டுக்கிறோம். இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டொயின் ஒரு சவுண்டோட வரும். அப்படியே இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ. எப்பயுமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.